ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டான கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அப்பம்ங்க. அது ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்த்துடலாங்க. வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசி. இப்போ இதை நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவிங்க, ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு இனிப்புக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் இனிப்புக்கு எடுத்துக்கணுங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இனிப்பு நம்ம அதிகமாக வேணும்னு நினச்சா கொஞ்சம் வெள்ளம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவிக்கலாம். இப்போங்க பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதில் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பச்சரிசி அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து அரைக்க மாட்டோங்க, வெள்ளைப்பாகு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி இந்த வெள்ளத்தெல்லாம் கரைச்சி டஸ்ட் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு வச்சுங்க. இதில் பொடிச்சு வச்சுருக்க வெள்ளத்தை போட்டுக்கலாம். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. ஆறுனதுந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியோடு நல்லா வடிகட்டி ஊற்றி அரைச்சிக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ஆறிக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கரைசல் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டேங்க. இப்போ இந்த அரிசி அள்ளி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாச்சுங்க. இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க அந்த வெள்ளைக்கரைச்சில் இதை வடிகட்டி வச்சு வடிகட்டி அப்படி ஊற்றிக்கலாம். ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க, அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதில் ஊற்றுனது போக பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கரைச்சல் கொஞ்சமாக இருக்குது மீதம். இப்போ அரைச்சதுலே பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக போட்டுக்கலாங்க. இப்போ இதை போட்டு மிக்சியில் ஒரு டைம் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க வாழைப்பழம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவலுங்க ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கு. இப்போ இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னாங்க ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாலும் நல்லா அந்த இனிப்பெல்லாம் நல்லா ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்பா ஊற்றணும் நாங்கள். இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா தோசை மாவு பார்த்துக்கு இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாங்க இதில் கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வேணால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னாங்க ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அப்பமாக மோந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா குளிர்வுள்ள கரண்டியாக எடுத்துக்கணுங்க. ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஆயில் காஞ்சதுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. இதே ஒரே சைடு தாங்க ஊற்றணும். அப்படி பாருங்க சட்டி எப்படி வருங்க பாருங்க. அப்போனா இப்படி தான் வரணும். அந்த எக்ஸ்ட்ரா வர மாவுலாம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து விட்டுக்கலாம். ஆயிலில் கொஞ்சம் இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுருக்கோம். அப்படி எடுத்து விட்டுக்கலாங்க பாருங்கள். நல்லா உப்பி வெந்துடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே சூப்பராக நல்லா உப்பி வருங்க. இல்லாட்டினா அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் இப்போ வேகட்டும். நல்லா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, டக்குன்னு கலர் மாறிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா ரெண்டு சைடும் நல்லா சவந்து வர அளவுக்கு வெந்துருச்சு. பெரிய எடுத்துக்கலாம், இப்போ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ மீதம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. சூப்பரான கார்த்திகை தீப ஸ்பெஷலாக அப்பம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கார்த்திகை தீபத்து போடும்போது நீங்கள் அப்பம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சாய்கேஸ் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.